வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோரி தமிழ். இன்றைக்கி நம்மளில் என்ன பார்க்க போகிறோம்னா வச்சிங்களா, ரீசெண்ட் டைமில் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஏன்னா ஒரு சில ஒர்க்ஸ் அப்படி இப்படி இருந்ததுனால நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமட்டிருக்கலாம். அதுக்கு சாரி. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அதான் நமக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா வச்சிங்களேன், இந்த டூ ஸ்ட்ரோக் பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டியில் E20 பெட்ரோல் போட்டால் ரன் ஆகிறதுல ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிருக்காங்க. இதை பற்றி உண்மையாக சொல்லணும்னா எனக்கே முழுசாக தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்குன்னா, ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எத்தனால் வந்து அந்த பெட்ரோலை விட கொஞ்சம் ஹை ஃப்ளேமபிள்னும் போது அதோடய ஹீட்டிங் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு வண்டியில் அந்த பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறையும், லைட்டாக வண்டியை அடைச்சி ஓடுற மாதிரி ஃபீலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் இந்த ஒரு கண்டென்ட்டு சூப்பர் கண்டென்ட்டு. இதை ஒரு நாள் நம்ம என்றைக்கா நம்ம ஃப்ரெண்டோட ஒரு டூ ஸ்ட்ரோக் பைக் எடுத்துகிட்டு வந்து E20 பெட்ரோல் வாங்கிட்டு வந்து, ஆனால் இந்த E20 பெட்ரோல் வாங்குறதுலாம் பிரச்சனை, ஏன்னா எங்கள் ஊரில் E20 பெட்ரோலே இல்லை, நம்மளே E20 பெட்ரோல் ரெடி பண்ணி அதை ஒரு அதான் இந்த என்னமோ சொல்லுவாங்களே அது என்னது எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ, அதை மாதிரி பண்ணி நம்ம வெயிட்டாக போடுவோம். வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக அந்த வீடியோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில் போட்டுறேன். அன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த டூ ஸ்ட்ரோக் பைக்கில் E20 பெட்ரோல் ரன் ஆகுமா ஆகாதான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமான சான்சஸ் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த இது பண்ணுற அன்றைக்கி தான் தெரியும் இன்ஜின் பற்றிக்கு தான். சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு, அதை நம்ம அன்றைக்கி பார்ப்போம். சரி ஓகே, அடுத்த கமெண்ட் என்னென்ன வச்சிங்களா, வெயிட்லெஸ்ஸான ஸ்கூட்டர்ஸ். வெயிட்லெஸ்ஸான ஸ்கூட்டர்ஸ்னால் நான் ஒரு மூணு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூட்டியோட பெப்பு ப்ளஸ். ஆமாம், இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் அவுடேட்டட்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெயிட்லெஸ் ஸ்கூட்டர். ஆமாம், ஒரு 95 kg கிட்ட தான் வரும் டோட்டல் வெயிட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு ஹேண்டிலாக இருக்கும். ஏன்னா வச்சிங்களா வண்டியோட வெயிட்டும் கம்மி, சீட் ஹைட்டும் கம்மின்றதுனால வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த யமஹா ரே ZR125 இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்கூட்டரு, யமஹா ஃபெசினோ, அது ரெண்டுமே 95 kg கிட்ட தான் வருதுன்னு போது வெயிட்டு ரொம்ப 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 கம்மி தான். அதுக்கடுத்து இந்த ஹோண்டா ஆக்டிவால ஐ மாடலு, இது மாதிரி நிறைய வெயிட்லெஸ்ஸான ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. இந்த நாலு வேரியன்ட்டு வந்து இந்த வெயிட்லெஸ்ஸான ஸ்கூட்டர்ஸில் பெஸ்ட்டான சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சரி ஓகே, அடுத்த கமெண்ட் பார்ப்போம். அடுத்த கமெண்ட் என்னென்னா, ப்ரோ நான் கொஞ்சம் ஒரு 6.2 feet கிட்டே இருக்கேன், எனக்கே எந்த ஸ்கூட்டர் செட் ஆகும். ஆமாம், 6.2 அது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டால் ரைடர் தான். டால் ரைடர்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு மாடல் வந்து இந்த ஹீரோ மேஸ்ட்ரோ எஜ். ஏன்னா அந்த டால் ரைடர்ஸுக்கு அது கொஞ்சம் செட் ஆகுது. மோஸ்ட்லி எல்லா ஸ்கூட்டருமே டால் ரைடர்ஸுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. என்னென்ன ஸ்கூட்டர்னா வச்சுக்கலாம், இந்த சுசுகியோட அவனன்ஸ் வந்து எல்லா விஷயத்துலையும் பக்காவாக இருக்கும். பட் இந்த டால் ரைடர்ஸுக்கு வந்து அது லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா வச்சிங்களா அதில் வந்து இந்த ஹேண்டில் பார் பிடிச்சிட்டு உங்களுக்கு லைட்டாக முட்டி கையில் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது ஹேண்டில் பார் டால் ரைடர்ஸுக்கு அவ்வளோ செட் ஆகுது. பட் ஆனால் மோஸ்ட்லி டால் ரைடர்ஸ் எல்லா வித ஸ்கூட்டர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பெரிய அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. சரி ஓகே, அடுத்த கமெண்ட் என்ன வச்சிங்களா, இந்த ஹோண்டாவில் SP125 ஒரு மாடல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக இருந்த கலர்னு பார்த்தோம்னா அந்த பிளாக் வித் க்ரீன், அதுதான் நிறைய பேர் விரும்பி எடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ அந்த கலரை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ப்ளூ வித் க்ரீனுன்னு ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்களாம். அது உண்மையான ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அது உண்மை தான். பட் ஆனால் அந்த வண்டி பார்க்க அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு பிளாக் வித் க்ரீன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வச்சிங்களா அதில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு லைட் ப்ளூ இல்லை டார்க் ப்ளூ, அது வந்து திட்டத்திட்ட பிளாக் மாதிரி தான் தெரியுது. பெரிய கலர் டிஃப்ரென்ஷியேட் இல்லை, சின்ன சின்னதான கலர் டிஃப்ரென்ஷியேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் கவலைப்படுத்தாவில், அந்த கலருமே நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இன்னும் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு, பட் இப்போதைக்கு இதோட முடிச்சுப்போம். நம்ம இன்னொரு நாள் மிச்சம் எல்லா கமெண்டையும் பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம நேற்று போட்ட NS160 ரிவ்யூ போய் அதை கொஞ்சம் பாருங்கப்பா ப்ளீஸ். சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், சி யூ லேட்டர்.